இந்த உடலில் அமைந்திருக்கிற கீழிருந்து மேல் செல்கிற கடைசி சக்கரம் ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆக்ஞா சக்கரத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். அதை பற்றியான முதல் டிஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த ஆக்ஞா சக்கரம் அமைந்திருக்கிற லொக்கேஷன் என்று பார்த்தோம் என்றால் அது புருவ மத்தி என்று பெரும்பாலான ஆசிரமங்களிலும் புத்தகங்களிலும் கூகுள் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. நான் தெளிவடைந்த வகையில் உண்மையிலேயே அது புருவ மத்தி என்று சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் விபூதி பட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டையில் நடுவில் இருக்கிற பட்டை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அது இந்த புருவ மத்தினா இங்கே தான், இதுதான் புருவ மத்தி, இங்கே கிடையாது. அந்த கொஞ்சம் மேலே பட்டை போடுறீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற பட்டையில் அந்த நடு பகுதி அந்த இடம்தான் ஆக்ஞா சக்கரம் குடிக்கொண்டுள்ள லொக்கேஷன் என்று முதலில் சொல்லலாம். இரண்டாவது, இது இரண்டு இதழ் தாமரை என்று சொல்கிறார்கள். இரண்டே இரண்டு நரம்புகள் அங்கே இருக்கும், சரியா? மூன்றாவது, இதனுடைய வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே பாருங்க, விசுத்தி சக்கரத்திற்கு ப்ளூ கலர், நீல நிறம் என்று சொன்னேன். நீல நிறத்திலிருந்து கொஞ்சம் வயலட் கலர், வயலட் இருக்குல்ல, நீல நிறத்துக்கும் வயலட் கலருக்கும் நடுவில் ஒரு கலர், அந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். அந்த கலர் கருநீல கலர் இல்லைன்னா, உண்மையில் ஆங்கிலத்தில் எனக்கு தமிழில் இந்த இப்போ நீல நிறம் சிவப்பு நிறம்னு தமிழில் வார்த்தைகள் உண்டு. நான் சொல்கிற இந்த கலருக்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை, ஆங்கிலத்தில் அதுக்கு இண்டிகோ என்று பெயர் உண்டு. இதுக்கான தேவதைகள் அதிபதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர், பெண் தெய்வம் ஹாகினி என்ற ஐந்து தலை கொண்ட பெண் தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர், பாதி ஆண் உடலும் பாதி பெண் உடல். அது ஏன் அர்த்தநாரீஸ்வரர் என்று வைத்தார்கள் என்று என்னுடைய புரிதலை உங்களிடம் நான் சொல்கிறேன். இந்த ஆக்ஞா சக்கரம் ஒரு அற்புதமான சக்கரம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதே நான் அடிக்கடி சொல்ல விரும்பவில்லை. அழகாக இந்த இடங்களையும் பிங்களையும் இணைகிற ஒரு இடம் அந்த லொக்கேஷன், சரியா? இடகலை என்பது நிலா சம்பந்தப்பட்டது, பெண் சம்பந்தப்பட்டது. இந்த பிங்களை என்பது சூரியன் சம்பந்தப்பட்டது, ஆண் சம்பந்தப்பட்டது. பாருங்களேன், நம்ம இந்த ஹிந்து, மறுபடியும் நான் மதம் சார்ந்து சொல்லவில்லை, இந்த ஆன்மீகத்தை பல அதை எப்படி சொல்றது இதில் சொல்கிறார்கள், பல மதங்களில் சொல்கிறார்கள். ஆனால் இந்த இந்து மதத்தில் சொல்லுகிற அந்த தத்துவங்கள் கொஞ்சம் சுவையாகத்தான் இருக்கிறது, கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கிறது. இப்போ இந்த இடகலை என்பதை பெண்ணாகவும், இந்த பிங்களை என்பதை ஆணாகவும் வைத்து அது சங்கமமாகிற இந்த இடத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த தேவதை, ஆண் தேவதை என்பவர் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பாதி பெண்ணும் பாதியான ஒரு உருவத்தை கொண்ட ஒரு கடவுள் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் அற்புதமாகத்தான் இருக்கிறது. அடுத்தது இப்போ பாருங்க, ஒரு ஒரு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படியே அலசலாகவே நான் சொல்கிறேன். கீழே மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து நான் இந்த அஞ்சு புலன்கள், ஃபைவ் சென்சஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தேன், ஞாபகம் இருக்குதா? கீழே இந்த மூலாதாரத்திலேருந்து வந்து ஒவ்வொரு புலனாக நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். புலன் நான் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தேன், ஐந்து புலன்களை பற்றியும் சொல்லிக்கொண்டு வந்தேன், அஞ்சு பூதங்கள் பஞ்ச பூதங்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே நான் வந்தேன். கீழே வந்துட்டு மூலாதாரத்துக்கு வந்துட்டு நிலம் என்கிற பஞ்சபூதம் என்றும் நான் சொன்னேன். மூக்கு நுகர்தல் என்கிற அந்த புலன் அதையும் நான் சொன்னேன். இப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த விசுத்தி வரைக்கும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகரம், விசுத்தி வரைக்கும் ஒவ்வொரு புலன்களையாக அஞ்சு புலன்களை சொல்லி முடித்தாச்சு, அஞ்சு பூதங்களையும் சொல்லி முடித்தாச்சு. இப்போ இங்கே அடுத்த சக்கரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த சக்கரத்தில் இப்போ மூலாதாரத்தில் அப்போ எது ஆட்சி செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த நுகர்தல் என்கிற அந்த புலன் ஆட்சி செய்யுது. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு புலன் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதையும் கடந்த ஒரு ஜங்ஷனில் வந்துட்டு வெளிப்படையுது, அந்த ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புலன்களை கடந்து வந்த மனிதனாக, யோகியாக இருக்கிறான். மனிதன்னே சொல்லக்கூடாது, யோகின்றதான் சொல்லணும். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா
அது அநாகதத்தை கடந்துட்டாலே அவர் வந்துட்டு ஒரு அவரை மனிதர் என்றே சொல்லக்கூடாது, ஒரு பெரிய யோகி, ஆன்மீகத்தில் ஒரு பெரிய யோகி. அப்போ அவர் ஆக்ஞாவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த பஞ்ச பூதங்களையும் வென்று இங்கே வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல எது ஆட்சி செய்யுது அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, இந்த இடத்துல அந்த ஃபைவ் சென்சஸ்னா ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஃபைவ் சென்சஸ்ல இது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். சரியா, இப்போ இங்கே வந்து எது ஆட்சி செய்யுதுன்னா மனசு, பஞ்சபூதங்கள் கிடையாது மனசு. இப்போ பாருங்க, இது என்னுடைய புரிதலில் நான் சொல்கிறேன். இந்த மனம் அப்படிங்கிறதுக்குள்ள அஞ்சு புலன்களுமே உள்ளே இருக்குது. அஞ்சு புலன்களையும் உள்ளடக்கிய இந்த வஸ்து, இந்த சூட்சும வடிவில் இருக்கிற இந்த மனசு ஆட்சி செய்யும் இடம் இந்த ஆஞ்ஞா சக்கரம் என்று சொல்கிறார்கள். சரி, இப்போ இது நான் புலன் பஞ்ச புலன்களை பற்றி நான் சொன்னேன். இப்போ பஞ்ச பூதங்களை பற்றி நான் பேசுவோம். பஞ்ச பூதம் அப்படின்னு பேசணுன்னா கீழிருந்து ஒவ்வொரு பூதமாக நாம், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஒவ்வொரு பூதங்களாக நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இப்போ இங்கே ஆக்ஞா சக்கரத்துக்கு எந்த பூதம் ஆட்சி செய்யுதுன்னு பார்த்தோம்னா எந்த பூதமும் அல்ல. ஏனென்றால் இங்கே பாருங்க, ஒரு யோகி இதையெல்லாம் கடந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னாலே பூமியை தாண்டி உலகத்தை தாண்டி இவர் மேலே இருக்கிறார் என்று அர்த்தம். உலகத்தை ஆட்சி செய்வதற்காகத்தான் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தோடு இருக்கிற மனிதனாக நான் பிறந்த பொழுது அந்த பஞ்சபூதங்களுடைய ஆட்சி கண்ட்ரோலில் நான் வந்துடுறேன். இப்போ அதிலிருந்து நான் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் அந்த குண்டலினி யோகமே. அப்போ அந்த ஒவ்வொரு பூதத்தையும் அப்படியே நான் அப்படியே அவிழ்த்து விட்டு கொண்டே நான் வருகிறேன். தம்பி நீ கொஞ்சம் அடங்கு என்று ஒவ்வொரு பூதத்தையாக அடக்கி 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 அதிலிருந்து நான் மேலே வரும் பொழுது, ஆக்ஞா சக்கரத்திற்கு வரும் பொழுது இந்த உலகத்தை தாண்டி ஒரு யோகியாகி போகிறேன் என்பது தான் உண்மை. இதுதான் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். இது அமைந்திருக்கிற லொக்கேஷன் பூர்வ மத்திக்கும் கொஞ்சம் மேலே. இதோடைய வண்ணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இண்டிகோ. இதோடைய இதழ்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இரண்டு இதழ் தாமரை. இதோடைய தெய்வங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அர்த்தநாரீஸ்வரரும் ஹா ஐந்து தலை கொண்ட ஹாஹினி என்ற பெண் தெய்வமும். இதுடைய சென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் சென்சஸையும் உள்ளடக்கிய மனசு ஆட்சி செய்கிற இடம் இந்த ஆக்ஞா இடம். அடுத்தது ஆறாவது வந்து எந்த பஞ்சபூதமும் ஆட்சி செய்யாத ஒரு ஸ்தலம் இந்த ஆக்ஞா சக்கரம். இதுதான் டிஸ்கிரிப்ஷன்ஸ். சரியா, இப்போ இது பற்றி பல இடங்களில் பல புத்தகங்களில் பாடியிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு உரையிலும் நான் திருமூலருக்கு மரியாதை செய்வதற்காகவே திருமந்திரத்தை கையில் எடுத்து, திருமூலர் ஏனென்றால் நம்ம வந்துட்டு நம்ம ரிஷிகள் வந்து டாக்குமெண்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம குறை சொல்லிக்கொண்டே வருகிறோம். ரிஷிகள் எல்லாம் ஆன்மீகத்தை அப்படியே நம்ம இந்தியாவில் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, டாக்குமெண்ட் பண்ணலை அப்படின்னு குறை சொல்வதற்கு மத்தியில் இந்த திருமூலர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி அழகாக எல்லா விஷயங்களையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் என்ற மரியாதைக்காக இந்த குண்டலினி யோகம் என்பதையும் இந்த திருமூலர் எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக சொல்லிட்டு நான் ஒவ்வொரு உரையிடம் நான் போகிறேன்.